உலக சினிமா திரைப்படங்களில் என்ன ஃபிலிம் எல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்கோ அது உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் 1996 ரிலீஸ் ஆன கப்பேன்ற ஈரான் ஃபிலிம் தான். கப்பேன்ற டைட்டில் எதை குறிக்குதுன்னா கார்பெட்டை குறிக்குது. இந்த படம் ஈரான் நாட்டில் வந்து பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிமுக்கு நாமினேட் ஆயிருந்தது. ஆனால் சில காலம் இந்த படத்தை ஈரான் நாட்டில் பேன் பண்ணாங்க. என்ன காரணம்னா ஈரான் நாட்டை தாழ்வாக காமிச்சிருக்க காரணத்துக்காக இந்த படம் சில காலங்கள் ஈரான் நாட்டில் பேன் பண்ணாங்க. இந்த படம் கலர் ஆஃப் பூமோகிரான் படத்தோட இன்ஸ்பிரேஷனில் வெளியாச்சு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு வயதான தம்பதிகள் கார்பெட்டை கொண்டு வராங்க. கார்பெட்டை கொண்டு வந்து கழுவும் போது அந்த கார்பெட்டிலேருந்து ஒரு பருவ பெண் வரா. அவ தன்னோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவள் என்ன சொல்கிறான்னா, நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், ஆனால் எங்கள் அப்பா அவங்க கூட சேர்த்து வைக்காமல் எங்கள் மாமா வந்தால் தான் எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. எங்கள் மாமாவுக்கு 57 வயசாகுது, அவர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. சில காலம் கழித்து எங்கள் மாமா வந்தார். எங்கள் மாமா வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் ஆனால் தான் உனக்கு கல்யாணம்னு சொன்னார். அதே மாதிரி எங்கள் மாமாவுக்கு பொண்ணு தேட ஆரம்பித்தோம். அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பொண்ணு தேடி கண்டுபிடிச்சோம். எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட கல்யாணம் நடக்கும்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, உங்கள் அம்மா குழந்தை பெற்றதுக்கப்புறமா நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். இந்த காலகட்டத்தில் என்னோட தங்கச்சி இறந்துட்டா, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் குழந்தை பிறந்தது, எங்கள் அப்பா என்னோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. ஒரு நாள் என்னை தேடி அந்த லவ்வரை வந்துட்டான், ஆனால் நான் அவன் கூட அன்றைக்கி போகலை, ஆனால் நான் நினச்சா அன்றைக்கி அவன் கூட போயிருக்கலான்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. சில காலங்கள் போச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஆட்டுக்கு குழந்தை பிறந்தது. அந்த ஆட்டை பராமரிக்கிற வேலை நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்படியே எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி தெரியல, நான் ஒரு நாள் அந்த பையன் கூட சேர்ந்து ஓடிட்டேன் அப்படின்னு அந்த பெண்மணி தன்னோட கதை ஃபுல்லாக அந்த படத்தில் சொல்கிறாங்க. இதோட இந்த படம் வந்து முடியுது. இந்த படம் முடியும் போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா, இந்த வயதான தம்பதிகள் ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினாக இருக்கலாம்னு நம்மளுக்கு தோணும். உங்களுக்கு ஈரான் ஃபிலிம் பிடிக்கும், ஈரான் ஃபிலிம்லேயும் ரொம்ப வித்தியாசமான ஃபிலிம் பிடிக்கும்னா கண்டிப்பாக கப்பேன்ற படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படம் ஒரு போயட்டிக் ஓரியன்டில் இருக்கும். இந்த டைரக்டர் முதல்ல வில்லேஜில் கார்பெட் பண்ணுறத டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்னு போனார். அப்போ தான் இவருக்கு இந்த படத்தோட ஐடியா வந்தது. இந்த கார்பெட்டில் இருக்கிற இமேஜஸை வச்சு தான் இந்த படத்தோட கதையை அவர் ரெடி பண்ணார். இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த படம் ரொம்ப போயட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு கவிதையை விஷுவலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இதே மாதிரி நல்ல ஃபிலிமோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்க.